ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இரண்டு விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் கேட்டுக்கக்கூடிய வேகன்சி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. இந்த வேகன்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வந்து கேட்டுக்காங்க. மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊராட்சிக்கு கீழே இந்த வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. இங்கே வந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து கேட்டுக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு உண்டான கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/4/2020. இந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்தவரை 15,700 to 50,000 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1/7/2020 அன்னைக்கு 18 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். அதிகபட்ச ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ முன்னாள் ராணுவத்தினர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 53 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகபட்ச ஏஜ் லிமிட்ல வந்து ஒரு 10 வருடம் வந்து கூடுதலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு வேகன்சி வந்து கேட்டுருக்காங்க. கல்வித்தகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஸோ இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து இவங்க கொடுக்கல, பட் ஆனால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி 12/4/2020 முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும். இதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட்டும் உங்களுக்கு நான் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுக்குற நான் வந்து காட்டுறேன் இப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அட்ரஸ் இங்கே வந்து கொடுக்கல. ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் மணிகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மணிகண்டம் ஊராட்சியோட ஆஃபீஸில் போயிட்டு கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கொடுக்கலாம். கரெக்டான அட்ரஸ் நீங்கள் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து டைரெக்டாக நீங்கள் போயிட்டு ஸோ இந்த அட்ரஸுக்கே போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனாக 12/4/2020 முன்னாடி நீங்க நேரில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க வந்து கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் இதில் கொடுக்கல, பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் அலுவலக உதவியாளருக்கு தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரக வளர்ச்சி அழகு சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் மறைச்சிட்டு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து சிவகங்கை மாவட்டம் அல்லது மணிகண்டம் ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிளைனாக கூட அலுவலக உதவியாளர் விண்ணப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைனாக கூட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டோட லிங்க் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே உங்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து கேட்டுக்காங்க. ஒரு வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தொகுப்புதிய அடிப்படையில் தற்காலிக காலி பணியிடம் வந்து வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 21,000 per month அப்படிமா சொல்லியிருக்காங்க. இதற்கு நான் கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிகிரி மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவியல் கல்வியல் குழந்தை வளர்ச்சி உளவியாளர் சமூக பணி சமூகவியல்களில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து தொழில் கல்வி சமூக நலம் மற்றும் குழந்தைகள் நலம் ஸோ இந்த பிரிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடம் வந்து பணி அனுபவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் 40 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி உங்களுடைய அனுபவம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு 31/3/2020 முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க. ஸோ அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு NE No. 1 மெக்டோனால்ட்ஸ் ரோடு கலையரங்கம் வளாகம் கண்டோன்மெண்ட் திருச்சி 620001 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு 31/3/2020 முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க. கீழே வந்து ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஜாப் சம்மந்தமாக வேறு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை ஃபில் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.